பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கான இந்த தடுப்பூசி செலுத்தப்படுகான பணியை வந்து நம்முடைய ஹெல்த் மினிஸ்டருடைய துணையோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுடைய உதவியோடு நான் கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் செய்யுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடந்த ஆண்டு அந்த போர்டு எக்ஸாமுக்கு நடத்த முடியாத காரணத்தினால் அதை அந்த எவால்வேட் பண்ணுறதுக்கு ஏறத்தாழ ஒரு 13 மெத்தடாலஜி நாங்கள் உருவாக்கி அதில் ஒரு மெத்தட் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 15 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிற இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகின்ற மாணவர்களுக்கான அந்த தடுப்பூசி செலுத்தும் போது கண்டிப்பாக அவர்களுக்கான அந்த வகுப்பறை வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கான அந்த வாய்ப்பு 10ஆம் தேதிக்கு பிறகு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின்படி கண்டிப்பாக அதை நான் ஏற்படுத்தி தர வேண்டும். அதை நான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவோம். அப்படி இருக்கும்போது போர்டு எக்ஸாமுக்கு 10லேருந்து 12 வரைக்கும் அவர்கள் எழுதுவது இந்த உறுதியாகத்தான் இருக்கின்றது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th 12th பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகமாக தான் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, அவரோட வாய்ஸை நல்லா கேட்டு பாருங்கள். ஸோ சந்தேகமாக தான் சொல்கிறாரே தவிர உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பப்ளிக் எக்ஸாமான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைத்துக்கு உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் அப்டேட்லாம் ரீச் ஆகும். சரி, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.